எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் ஸ்டார்ட் டு ஸ்டடி. இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நிறைய பேர் கமெண்ட்ல கேட்டுட்டே இருந்தீங்க. நாலேஜ் அண்ட் கரிக்குலம்ல வந்து பாத்தீங்கன்னா சில டாபிக்ஸ் மட்டும் நோட் பண்ணி டைப் பண்ணி அனுப்பிச்சிருந்தீங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த கொஸ்டின் ஒன்னு, ஹில்டா டபா மாடல், அதுக்கப்புறம் டைலர் மாடல் கொஸ்டின், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டெஃபல் விம் சிஐபிபி மாடல் கொஸ்டின் கேட்டிருந்தீங்க. சோ இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒன் பை ஒன் அப்லோட் பண்றேன். ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாம்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப கிட்ட வந்துருச்சு. சோ இப்போ வந்து இதை அப்லோட் பண்ண அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா நோட்ஸ் எப்படி வாங்குறது அப்படின்ட்டு இன்னுமே டவுட்ல இருக்கீங்க. சோ நோட்ஸ் வேணும் அப்படின்னா நிறைய பேர் மெயில் பண்ணிட்டு, நான் மெயில் ரிப்ளை பண்ணல நினைச்சிட்டு இருக்கேன், எல்லா மெயிலுக்கும் ரிப்ளை பண்ணிட்டு தான் இருக்கேன், அது உங்களுக்கு சென்ட் ஆகல அப்படின்னு நினைக்கிறேன். சோ உங்களுக்கு சென்ட் ஆகல அப்படின்னா நீங்க உங்களோட வாட்ஸ்அப் நம்பரோடய நீங்க வந்து எனக்கு மெயில் பண்ணுங்க. பிரைவேட்டா தான் இருக்கும். சோ நான் இது வந்து பாத்தீங்கன்னா எந்த மிஸ்யூஸும் இருக்காது. சோ வந்து பாத்தீங்கன்னா உங்களோட பிரைவேட்டா உங்களோட வாட்ஸ்அப் நம்பர் வந்து பாத்தீங்கன்னா சேர்த்து எனக்கு மெயில் பண்ணுங்க. நான் உங்களோட வாட்ஸ்அப் நம்பருக்கு நான் வந்து மெசேஜ் பண்றேன் என்ன மாதிரியான ப்ரொசீஜர்ல நோட்ஸ் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. நிறைய பேர் இந்த டைமுக்கு வந்து என்னால உட்காந்து எழுத முடியாது, நோட்ஸ் கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்ட்டு நிறைய பேர் நினைக்கிறீங்க, கரெக்ட் தான். சோ நோட்ஸ் வேணும் அப்படின்னா ஸ்கிரீன்ல டிஸ்பிளே ஆகிற மெயில் அடிக்கி நீங்க மெயில் பண்ணுங்க, உங்களுக்கு கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா நான் ரெஸ்பான்ஸ் பண்றேன். சோ இன்னைக்கு பார்க்க போற டாபிக் ரொம்ப ஈஸியான டாபிக், ரொம்ப ஈஸியா எல்லாரும் எழுதக்கூடிய டாபிக் தான். ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடக்ஷன்ல இருந்து பார்த்தேன்னா, ஹில்டா டாபா இஸ் த டெவலப்பர் ஆஃப் த டாபா மாடல் ஆஃப் லேர்னிங். ஹில்டா டாபா அப்படின்றதா வந்து பாத்தீங்கன்னா உண்மையான பேரு இவரோடது. நம்ம வந்து பாத்தீங்கன்னா டாபா டாபா நாங்க அங்க நோட் பண்ணிருப்போம், புக்லயுமே அப்படிதான் இருக்கும். சோ வந்து பாத்தீங்கன்னா டாபா மாடல் ஆஃப் லேர்னிங் ஒரு டெவலப்பர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹில்டா டாபா தான். சோ இவர் இந்த மாடல் வந்து எதுக்கு கொடுத்திருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட இருக்கிற திங்கிங் ஸ்கில்ல வந்து பாத்தீங்கன்னா என்ஹான்ஸ் பண்றதுக்காக தான் இந்த மாடலை மெயினா வந்து நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். சோ அதையுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு ஹைலைட் பண்ற ஒரு பாயிண்ட், சோ நீங்களுமே ஹைலைட் பண்ணி எழுதுங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, உங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் தான், டாபா மாடல் இருக்கிற மாதிரியே டைலர் மாடல்னு சொல்லிட்டு இதே உங்களுக்கு யூனிட்ல இருக்கு. சோ இவர் என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, டாபா செட் டைலர் மாடல் வாஸ் மோர் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் மோட். இது வந்து பாத்தீங்கன்னா டைலர் மாடல் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பாத்தீங்கன்னா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் மோடுக்காக தான் இருக்கும். ஸ்டூடெண்ட்ஸோட திங்கிங் ஸ்கில்லை என்ஹான்ஸ் பண்றதை விட அட்மினிஸ்ட்ரேட்டிவ் மோடா தான் வந்து பாத்தீங்கன்னா அதிகமா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா இதையுமே நீங்க ஹைலைட் பண்ணி எழுதலாம். நெக்ஸ்ட் இவரை பத்தியான ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன், இவர் எப்போ பிறந்தாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா 7th December 1902 July 1967 வந்து பாத்தீங்கன்னா இவர் வந்து இறந்திருக்காரு. இவர் என்னென்ன ரோல்லாம் பிளே பண்ணியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவர் வந்து ஒரு ஆர்கிடெக்டா இருந்திருக்காரு. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கரிக்குலம் தியோரிஸ்டா இருந்திருக்காரு. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கரிக்குலம் ரிஃபார்மரா இருந்திருக்காரு அண்ட் ஏ டீச்சர் எஜுகேட்டரா இருக்காரு. சோ இந்த ஹில்டா டாபா அப்படின்ற ஒரு பர்சன் வந்து பாத்தீங்கன்னா இத்தனை ரோலையுமே பிளே பண்ணிட்டு தான் போயிருக்காரு. இவர் எங்க வந்து பிறந்தாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, டாபா வாஸ் பார்ன் இன் த ஸ்மால் வில்லேஜ் இன் சவுத் ஈஸ்டர்ன் எஸ்டோனியா அப்படின்ற இடத்துலதான் வந்து பாத்தீங்கன்னா இவர் வந்து பிறந்திருக்காரு. இவரோட முக்கியமான லைன் என்னன்னு சொல்லணும்னு பாத்தீங்கன்னா, இவர் வந்து ஜான் டிவியோட ஒரு ஸ்டூடெண்ட் தான் ஹில்டா டாபா. ஜான் டிவியை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா ஆல்ரெடி நீங்க ஃபர்ஸ்ட் இயர்லயே படிச்சுட்டு வந்திருப்பீங்க, உங்க செகண்ட் இயர்லயுமே ஜான் டிவி பத்தி இருக்கு. ஸோ அதனால ஜான் டிவி பத்தி தெரியல அப்படின்றவங்க நான் ஆல்ரெடி சேனல்ல வீடியோ போட்டிருக்கேன். ஸோ டிஸ்கிரிப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா இது வரைக்கும் நாலேஜ் அண்ட் கரிக்குலம்ல என்னென்ன டாபிக்ஸ் நான் கவர் பண்ணியிருக்கேன் அப்படின்றத கொடுக்குறேன். ஸோ பார்த்து செக் பண்ணிக்கோங்க, நோட்ஸ் எடுக்க முடிஞ்சதுன்னா டைம் இருந்தா எடுத்தும் வச்சுக்கோங்க. இவரோட முக்கியமான இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்படிப்பட்ட இத்தனை ரோல் பிளே பண்ணவர் என்ன விஷயம் பண்ணிட்டு போயிருக்காரு அப்படின்னா, இவர் வந்து ஒரு புக்கை வந்து ரைட் பண்ணியிருக்காரு. அந்த புக்கோட பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா, கரிக்குலம் டெவலப்மெண்ட் அண்ட் தியோரி அண்ட் பிராக்டிஸ் அப்படின்ற புக்கை 1962 வந்து இவர் ரோட் பண்ணியிருக்காரு. ஸோ இவரை பத்தியான பேசிக் இன்ஃபர்மேஷன் அப்படின்னா இதெல்லாம் தான் நம்ம சொல்லலாம். நெக்ஸ்ட் இவரை பத்தி என்ன சொல்லான்னு பாத்தீங்கன்னா, ஹர் மாடல் இஸ் சம் வாட் சிமிலர் டு டைலர்ஸ் மாடல், ஹவ்வர் இஸ் ஃபர்தர் டிவைட்ஸ் இன் டு டூ பார்ட்ஸ். இது வந்து பாத்தீங்கன்னா டைலர் மாடலுக்கு கிட்டத்தட்ட சிமிலரா தான் இருக்கும். நான் தான் சொன்னேன்ல, டைலர் மாடலும் இவங்களும் போட்டி போட்டுட்டு தான் இந்த கரிக்குலம் டெவலப்மெண்ட் ப்ராசஸ் பத்தி எழுதியிருப்பாங்க. பட் இதை விட அது என்னன்னு பாத்தீங்கன்னா, இவர் வந்து ஸ்டூடெண்ட்ஸோட திங்கிங் ஸ்கில்ல என்ஹான்ஸ் பண்ற மாதிரி கொடுத்திருப்பாரு. அதே தான் அவர் வந்து பாத்தீங்கன்னா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஸ்ட்ரக்சரைஸ்டா வந்து அவங்க வந்து வடிவமைச்சிருப்பாங்க. அடுத்த வீடியோ வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த போஸ்ட் பண்றேன். பட் இது வந்து பாத்தீங்கன்னா கான்செப்ட்னா இதுதான். சோ இதோட இதை வந்து பாத்தீங்கன்னா டூவா டிவைட் பண்றாங்க. ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா கண்டென்ட்டுக்காகவும், இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ். இந்த ரெண்டு பார்ட்டுக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா இவர் அதிகமான முக்கியத்துவம் கொடுத்திருப்பார். அது என்னன்னுட்டு நீங்க வீடியோ ஃபுல்லா பாருங்க, அப்பதான் உங்களுக்கு புரியும். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா
ஹில்டா டாபா மாடல்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா இண்டக்டிவ் அப்ரோச், டைலர் மாடல்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா டிடெக்டிவ் அப்ரோச் அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் ஏன் மென்ஷன் பண்ணி எழுதியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதே வந்து நீங்கள் வேற ஏதாவது ஸ்டாண்டர்டைஸ்டு டெஸ்ட்டுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் ஆகும்போது உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஹில்டா டாபா மாடல்ன்றவர் வந்து எப்போ பிறந்தாரு அப்படின்றத நல்லா நீ ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த மாடலை வந்து அவர் எப்போ வந்து நம்ம வெளி உலகத்துக்கு கொண்டுட்டு வந்தார், ஸோ அதையுமே நீங்கள் வந்து கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கணும். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் டெட்டு இல்லை டிஆர்பி அந்த மாதிரியான ஸ்டாண்டர்டைஸ்ட் டெஸ்ட்டுக்கு கேட்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. இண்டக்டிவ் அப்ரோச் தெரிஞ்சுக்கோங்க. ஏன் எவால்யூவேஷனை லாஸ்டா கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்கே பண்ணியிருக்கிற 6 ஸ்டெப்பும் கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் எவால்யூவேஷன் பண்ணுவாங்க. ஸோ இதிலே நமக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா இல்லையா அப்படின்றது எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா எவால்யூவேஷனில் செக் பண்ணிடலாம். ஸோ எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா எவால்யூவேஷன்ன்றது கடைசியாக தான் இருக்கும். ஏன்னா 8th lesson வந்து பார்த்தீங்கன்னா கரிக்குலம் எவால்யூவேஷனாக என்னென்ன ஒரு டாபிக் கொடுத்துருக்காங்க. ஸோ சாரி 8th lesson கிடையாது, 10th lesson. அடுத்த லெசனில் வந்து பார்த்தீங்கன்னா கரிக்குலம் கன்ஸ்ட்ரக்ஷன்னா என்ன அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி எவால்யூவேஷன் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக பண்ணக்கூடியதான் எவால்யூவேஷன். ஸோ இவரோட மாடல் இண்டக்டிவ் அப்ரோச் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸோட நீட்ஸ் என்னன்றதை ஸ்டார்ட் பண்ணி அவங்க எப்படி அப்ஜெக்டிவ்ஸ், அவங்களுக்கு என்னென்ன நோக்கங்கள் தேவையோ, அந்த கண்டென்ட் எப்படி செலக்ட் பண்ணும், அதை எப்படி ஆர்கனைஸ் பண்ணும், அவங்க லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி செலக்ட் பண்ணும், அவங்களோட லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸை எப்படி ஆர்கனைஸ் பண்ணணும், ஸோ இது எல்லாத்தையுமே ஃபுல்லாக முடிச்சதுக்கு அப்புறம் லாஸ்டாக எவால்யூவேஷன் வருது. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இண்டக்டிவ் அப்ரோச் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் 1-1 பார்க்கலாம் என்னென்ன இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டயக்னோசிஸ் ஆஃப் நீட்ஸ். டயக்னோசிஸ் ஆஃப் நீட்ஸ்னா என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, டீச்சர் ஆர் கரிக்குலம் பிளானர் ஐடென்டிஃபைஸ் த நீட்ஸ் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ். ஸ்டூடெண்ட்டுக்கு என்னெல்லாம் தேவை அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணுறதா வந்து பார்த்தீங்கன்னா டயக்னோசிஸ் ஆஃப் நீட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை வந்து டீச்சர் பண்ணலாம் அப்படின்னா கரிக்குலமாக பிளான் பண்ணுறவங்க, கரிக்குலம் டெவலப் பண்ணுறவங்க வந்து இதை பண்ணுவாங்க. இது என்ன ஸ்டூடெண்ட்ஸோட நீட்ஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நிறைய நீட்ஸ் இருக்குது. அவங்களுக்கு மொபைல் தேவைப்படும், அவங்களுக்கு லேப்டாப் தேவைப்படும், அவங்களுக்கு சாப்பாடு தேவைப்படும், அவங்களுக்கு வெளியில் என்டர்டைன்மெண்ட் தேவைப்படும். இதெல்லாம் ஒரு நீட்ஸா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த மாதிரி நீட்ஸ் கிடையாது. இப்போ பிரைமரி ஸ்டேஜ்க்கான குழந்தைங்களுக்கு என்ன மாதிரியான கண்டென்ட் கொடுத்தா அது அவங்களுக்கு அந்த ஸ்டேஜுக்கு பெனிஃபிட்டாக இருக்கும். அதே மாதிரி செகண்டரி ஸ்டேஜுக்கு என்ன மாதிரியான டாபிக் கொடுத்தா அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு அது பெனிஃபிட்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஸ்டேஜுக்கு தகுந்த மாதிரி என்னென்ன கண்டென்ட் அந்த குழந்தைங்களுக்கு கொடுத்தோம் அப்படின்னா, அந்த மாதிரியான இருக்கிற சூழ்நிலையில் அவங்க வந்து மேனேஜ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இதெல்லாம் பேஸ் பண்ணுறது தான் வந்து பார்த்தீங்கன்னா நீட்ஸ் ஆஃப் த ஸ்டூடெண்ட்னு சொல்லுவாங்க. 8th or 9th lesson வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு க்வெஸ்சனாகவே உங்களுக்கு இருக்குது. ஸோ நீங்கள் புக் எடுத்து படித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் கிளியராக புரியும். ப்ரைமரி ஸ்டேஜில் என்ன மாதிரியான குழந்தைங்களுக்கு என்ன தேவைப்படுது, செகண்டரி ஸ்டேஜுக்கு இருக்கிற பிள்ளைங்களுக்கு என்ன தேவைப்படுது, காலேஜ் போகிறவங்களுக்கு என்ன தேவைப்படுது. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக பிரித்து உங்களுக்கு ஸ்டூடெண்ட்ஸோட நீட்ஸ் என்ன அப்படின்றத கிளியராக சொல்லியிருப்பாங்க. இந்த ஸ்டூடெண்ட்ஸோட நீட்ஸ்ன்றது இதுதான் டிஃபைன் பண்ணுறாங்க. நீங்கள் எந்த கன்ஃபியூஷனும் ஆக தேவையில்லை. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்முலேஷன் ஆஃப் அப்ஜெக்டிவ்ஸ். குழந்தைங்களுக்கு என்ன நீட்ஸ் தேவைப்படுதுன்றதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறமா நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கான நோக்கத்தை ஃபார்ம் பண்ணணும். ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பிரைமரி ஸ்டேஜ்க்கான ஒரு குழந்தை இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கான கரிக்குலமை எப்படி ஃப்ரேம் பண்ணுறோம், ஸோ அவங்களுக்கு என்னென்ன அப்ஜெக்டிவ்ஸ்லாம் வைக்கலாம், ஏன் இதை வைக்கணும், ஸோ இந்த மாதிரியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டிசைட் பண்ணுறது தான் ஃபார்முலேஷன் ஆஃப் அப்ஜெக்டிவ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டு ஆட் நாலேஜ் அண்ட் ப்ரோசஸ் டெவலப்மெண்ட் ஆஃப் ஹெல்த்தி பர்சனாலிட்டி. நான் சொன்ன மாதிரி தான், முன்னாடி சொன்ன மாதிரி தான், இப்போ இந்த குழந்தைங்களுக்கு 8th standard படிக்கிறவங்களோ இல்லை 9th or 10th இந்த மாதிரியான கண்டென்ட் இந்த 10th வச்சோம் அப்படின்னா, 10th படிக்கிற பசங்களுக்கு இப்போ இந்த உலகத்தை மேனேஜ் பண்ண
பண்ற அளவுக்கு நாலேஜ் இருக்கும் அப்படின்றதா வந்து பாத்தீங்கன்னா டெவலப்மெண்ட் ஆஃப் ஹெல்த்தி பர்சனாலிட்டி. ஒருத்தவங்க நம்ம வெளியில போய் உனக்கு இதை சொல்லி கொடுக்கலையா, உங்க டீச்சர் உங்க புக்ல இதெல்லாம் நீ படிக்கலையான்னு கேட்கறதுக்கு முன்னாடி நம்மளா அந்த புக்ல கொடுத்து படிக்க சொல்றது வந்து பாத்தீங்கன்னா டெவலப்மெண்ட் ஆஃப் ஹெல்த்தி பர்சனாலிட்டி. பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா எல்லா நாலேஜுமே குழந்தைக்கு வேணும்ன்றதுக்காக சொல்றதா வந்து பாத்தீங்கன்னா இந்த நோக்கங்களை செட் பண்ற டாபிக். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா செலக்ஷன் ஆஃப் கண்டென்ட். இப்போ நம்ம நோக்கங்களை செட் பண்ணிட்டோம், செட் பண்ணதுக்கு தகுந்த மாதிரியான கண்டென்ட்டை வந்து நம்ம செலக்ட் பண்ணணும். The teacher should select content in accordance with the objectives. நம்ம அப்செக்டிவ்ஸ் செலக்ட் பண்ணி வச்சிருக்கோம் தெரியுமா, சில இதெல்லாம் வச்சு இந்த நோக்கத்துக்காக தான் நான் இதை செய்யறேன், இந்த கோலை ரீச் பண்ணுன்றதுக்காக தான் நான் இந்த டாபிக்ஸ் கொடுக்கறேன்னு சொல்லிட்டு அது ரிலேட்டடா நம்ம என்ன பண்ணணும் பாத்தீங்கன்னா கண்டென்ட்டை செலக்ட் பண்ணணும். The content should be valid and significant. அது மதிக்கத்தக்கதா ஃபர்ஸ்ட் இருக்கணும், அது மதிப்புள்ளதாவும் நமக்கு இருக்கணும். அப்படிப்பட்ட கண்டென்ட்டை தான் நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வைக்கணும். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கரிக்குலம் டெவலப் பண்ணுறதுக்கான ஸ்டெப்ஸில் ஃபாலோ பண்ணுற விஷயங்கள். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்கனைசேஷன் ஆஃப் கண்டென்ட். ஆர்கனைசேஷன் ஆஃப் கண்டென்ட் நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இப்போ நோக்கத்தை செட் பண்ணிட்டோம், கண்டென்ட்டையும் செலக்ட் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அது அங்கங்க ஒன்று ஒன்று வச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக அது புரியவே புரியாது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிக்ஸ்த் லெசன்ல இருந்து கரிக்குலம் ஸ்டார்ட் ஆகுது. ஃபர்ஸ்ட் கரிக்குலம்னா என்னன்னு கொடுத்துருப்பாங்க, அப்புறம் ஸ்ட்ரக்சர் ஆஃப் கரிக்குலம்னா என்ன, டைனமிக்ஸ் ஆஃப் கரிக்குலம்னா என்ன, நீட்ஸ் அண்ட் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் கரிக்குலம்னா என்ன, டைப்ஸ் ஆஃப் கரிக்குலம்னா என்ன. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதோட மாடல்ஸ் இருந்துச்சுன்னா மாடல், அடுத்த லெசன் வந்து பார்த்தீங்கன்னா கரிக்குலம் கன்ஸ்ட்ரக்ஷன்னா என்னன்னு கொடுத்துருப்பாங்க, ஸோ லாஸ்டாக வந்து பார்த்தீங்கன்னா கரிக்குலம் எவால்யூஷன். ஸோ இந்த மாதிரி ஆர்கனைசேஷனாக கண்டென்ட் இருந்தால் மட்டும்தான் நமக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பா புரியும். எடுத்த உடனே கரிக்குலம் எவால்யூஷனை வச்சுட்டு லாஸ்ட் லெசன்ல போய் வாட் இஸ் கரிக்குலம்னு வச்சாங்கன்னா நமக்கு புரியுமா, கண்டிப்பா புரியாது. அப்ப கண்டென்ட் செலக்ட் பண்றது முக்கியம் கிடையாது, அது எந்த மாதிரியான ஆர்டர்ல நம்ம சீக்வன்ஸ் பண்ணி வைக்கிறோம்ன்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆர்கனைசேஷன் ஆஃப் கண்டென்ட்ல என்னென்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா த சூசன் கண்டென்ட் மஸ்ட் பி சீக்வன்ஸ்ட் இன் த டேர்ம்ஸ் ஆஃப் த மெச்சூரிட்டி ஆஃப் த லேர்னர், தியர் அகாடமிக் அச்சீவ்மெண்ட் அண்ட் தியர் இன்ட்ரெஸ்ட். நம்ம வந்து என்ன பண்ணணும் பாத்தீங்கன்னா கண்டென்ட் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டூடெண்டோட அச்சீவ்மெண்ட்டை பேஸ் பண்ணி இருக்கணும். தட் மீன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இதுக்கப்புறம் இந்த டாபிக் வச்ச குழந்தைங்களுக்கு புரியும், இதோட இந்த டாபிக்ஸ க்ளோஸ் பண்ணிட்டோம்னா அவங்களுக்கு இந்த நாலேஜே அதிகமா இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கணும். பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இன்ட்ரெஸ்ட் வர வைக்கிற மாதிரியான கண்டென்ட் வந்து நம்ம ஆர்கனைஸ் பண்ணி வைக்கணும். ஸோ இதெல்லாம் தான் வந்து பாத்தீங்கன்னா ஆர்கனைசேஷன் ஆஃப் கண்டென்ட்ல இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா செலக்ஷன் ஆஃப் லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ வந்து பாத்தீங்கன்னா என்னென்னலாம் அதை கொடுத்துருக்காங்கன்னு ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். கண்டென்ட் மட் பி ப்ரெசன்ட் டு த லேர்னர்ஸ் த்ரூ சம் இன்ஸ்ட்ரக்ஷனல் மெத்தடாலஜிஸ் ஹவ் த ஸ்டூடெண்ட்ஸ் இன்ட்ராக்ட் வித் த கண்டென்ட். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒரு டாபிக் நம்ம புக்லயோ நம்ம கரிக்குலம்லயோ இருக்கு அப்படின்னா அது வந்து பாத்தீங்கன்னா சம் மெத்தடாலஜிஸை யூஸ் பண்ணிருக்கணும், சில சைட்ல வந்து பாத்தீங்கன்னா சில ஹின்ஸ் யூஸ் பண்ணிருக்கலாம், இல்லைன்னா இந்த இடத்துல போயிட்டு நீங்க பாத்தீங்கன்னா இதுக்கான ரெஃபரன்ஸ் கிடைக்கும்னு கொடுத்துருக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சில்ட்ரன்ஸ் வந்து கண்டென்ட்டோட இன்ட்ராக்ட் பண்ற மாதிரியான டாபிக்ஸை வந்து பாத்தீங்கன்னா செலக்ட் பண்ணி நம்ம லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸா வச்சுக்கலாம். ஸோ இதுக்குள்ள போனா நீங்க ஆல்ரெடி இதை படிச்சிருப்பீங்க அப்படின்னு கொடுக்கறது, இல்ல நீங்க வந்து செவன்த்ல இதை படிச்சுட்டு வந்திருப்பீங்க, டென்த்ல இதை படிச்சுட்டு வந்திருப்பீங்க, இல்லைன்னா இதுக்குள்ள போய் பாருங்க இது கிடைக்கும், இல்ல பக்கத்துல சின்னதா நோட்டுன்னு போட்டு கொடுத்து அதில் இம்பார்ட்டன்ட் ஹின்ஸை கொடுக்கறது, இல்ல இது ப்ராக்டிக்கல் உங்களுக்கு வரும்னு சொல்றது. ஸோ இந்த மாதிரிலாம் நம்ம பண்றது வந்து பாத்தீங்கன்னா லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸை செலக்ட் பண்ண வைக்கிறதுக்கான விஷயங்கள். ஸோ ஆர்கனைசேஷன் ஆஃப் லேர்னிங் ஆக்டிவிட்டீஸ். Learning activities are also sequenced in the same way as the contents have been organized. அதே மாதிரி ஒரு லெசன் முடியுது அப்படின்னா அது ரிலேட்டடா ஏதாவது ஆக்டிவிட்டிஸ் இருந்துச்சுன்னா அந்த லெசன்லேயே கொடுத்துடணும். ரெண்டு மூணு லெசனுக்கு அப்புறமா வந்து பாத்தீங்கன்னா அதுக்கான ஆக்டிவிட்டிஸ் கொடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பா அது அவங்களுக்கு பெனிஃபிட்டா இருக்காது. ஸோ அந்தந்த லேர்னிங் ஆக்டிவிட்டீஸை அந்தந்த கண்டென்ட்டுக்கு தகுந்த மாதிரி ஆர்கனைஸ் பண்ணிட்டோம்னா இப்போ இதை படிச்சோம்னா இது பின்னாடி இதோட ஆக்டிவிட்டி இருக்கு, நம்ம செஞ்சு பார்த்தோம்னா இன்னும் கொஞ்சம் டவுட்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணிக்க முடியும் அப்படின்ட்டு தோணும். ஸோ அதான் வந்து பாத்தீங்கன்னா ஆர்கனைசேஷன் ஆஃப் லேர்னிங் ஆக்டிவிட்டீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. லாஸ்டா இருக்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எவால்யூஷன் அண்ட் மீன்ஸ் ஆஃப் எவால்யூஷன். ஏன் எவால்யூஷன் கொடுக்கறோம் அப்படின்றதுக்கான ரீசனை சொல்றோம். த கரிக்குலம் பிளானர் மஸ்ட் டிட்டர்மைன் ஜஸ்ட் வாட் அப்செக்டிவ்ஸ் ஹாஸ் பீன் அச்சீவ்ட். கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா கரிக்குலம் பிளானர் வந்து டிட்டர்மைன் பண்ணணும் நமக்கு கொடுத்துருக்கிற நோக்கத்தை எல்லாத்துலயுமே எவ்வளோ அச்சீவ் பண்ணியிருக்கீங்க, நீங்க இதுல என்ன சாதிச்சிருக்கீங்க, இதை கொடுத்ததுனால குழந்தைங்க இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டாங்களா இல்லையா, இல்லை நீங்க என்ன கோலை வந்து செட் பண்ணீங்க, அந்த கோலை நீங்க ரீச் பண்ணிட்டீங்களா, இல்லை எந்த பெர்சன்டேஜ் அளவுக்கு ரீச் பண்ணிட்டீங்கன்னு கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா கரிக்குலம் பிளானர் டிட்டர்மைன் பண்ணியே ஆகணும். ஸோ இது வந்து எங்க நடக்கும்னு பாத்தீங்கன்னா எவால்யூஷன் ப்ராசஸ்ல நடக்கும்.
ஸோ செவன் ஸ்டெப்மே உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ அப்ஜெக்டிவ்ஸ் அப்ஜெக்டிவ்ஸ்ன்னு சொல்கிறோமே, அந்த அப்ஜெக்டிவ்ஸ் எதெல்லாம் பேஸ் பண்ணியிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டென்ட் கண்டிப்பாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். டீச்சிங் ஸ்ட்ராட்டஜிஸ், நீங்கள் என்னென்ன டீச்சிங் ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் யூஸ் பண்ணி குழந்தைங்களுக்கு அந்த பாடத்தை சொல்லி கொடுத்து வச்சுருக்கீங்கன்றது. லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா எவால்வேட்டிங் மெஷர். ஸோ இதெல்லாம் கம்பைன் ஆகிறதா என்னன்னு பார்த்தீங்கன்னா அப்ஜெக்டிவ்ஸ். ஸோ அப்ஜெக்டிவ்ஸ் அப்ஜெக்டிவ்ஸ்னு நான் ஸ்டார்டிங்லேருந்து சொல்கிறதுனால நீங்கள் கன்ஃபியூஸ் ஆக தேவையில்லை. ஸோ இதெல்லாம் கம்பைன் ஆகிறதா வந்து பார்த்தீங்கன்னா அப்ஜெக்டிவ்ஸ். இந்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த கொஸ்டின் மாதிரியே எல்லா கொஸ்டினும் உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணுறது வரணும் அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா டைப்ஸ் ஆஃப் கரிக்குலம் கொஸ்டின். நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க. ஸோ அந்த கொஸ்டின் அதுக்கப்புறம் டைலர் மாடல் கொஸ்டின். ஸோ இதெல்லாமே ஒன் பை ஒன்னாக நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி பார்க்க சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஏ வீடியோ.